வணக்கம். வெல்கம் டு வாஸ்துபே எஸ்ஆர்டி யூடியூப் சேனல். நான் ராஜமார்த்தாண்டன் பேசுகிறேன். 40 ஆண்டுகளாக வாஸ்துவை பற்றிய ஆராய்ச்சியில் பல பண்ணினவன். வாஸ்து என்பது கட்டடக்கலையின் ஒரு பகுதி. எப்படி கட்டடம் கட்ட முந்தி பிள்ளையார் சொல்லி போடுகிறோமோ அதே மாதிரி வாஸ்துப்படி பிளான் போட்டு அனுமதி வாங்கி அந்த வாஸ்துனுடைய அடிப்படை பொருள் கட்டிடம் கட்டினால் ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆவது நிச்சயம். அதே வாஸ்துக்கு புறம்பான வகையில் கட்டிடம் கட்டி அதில் குடியேறினால் அதில் பல பிரச்சனைகள் வருவதும் நிச்சயம். வாஸ்து என்பது நமது ஆதி காலத்து சித்தர்களால் ஏடுகளில் எழுதி வடிவமைக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம். இந்தியாவில் தான் தோன்றியது. அதன் பிறகு அமெரிக்கா, சீனா, சிங்கப்பூர், மலேசியா என்ற நாடுகளுக்கு பரவி வாஸ்து பூஜை என்பது முதலில் வாஸ்துனுடைய கடவுள் வாஸ்து புருஷன், அவர் சிவபெருமானின் அம்சம். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இதை அனைவரும் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை. பகுத்தறிவு என்பது பகுத்த அறிவு தான். எனவே வாஸ்து புருஷன் என்பவர் சிவபெருமான அம்சன். அவர் சிவபெருமானால் வரம் கொடுக்கப்பட்டு ஆயுள் முழுக்க அவர் தூங்கிக் கொண்டே இருப்பார். எல்லா நேரமும் அவர் தூங்கிக் கொண்டே இருப்பார். வருடத்தில் 8 நாள் மட்டும் அவர் முழித்து கொண்டு எழுந்து சாப்பிட்டு விட்டு ஒரு 36 நிமிடங்கள், வருடத்தில் 8 நாள், ஒரு நாளைக்கு ஒரு தேதியில் வாஸ்து புருஷன் என்று எழுந்திருக்கிறார் என்று வாஸ்து நாள் என்பது எல்லா காலண்டர்களிலும் போடப்பட்டிருக்கிறது. 36 நிமிடங்களுக்கு அவர் எழுந்து அமர்ந்து குளித்து சாப்பிட்டு விட்டு நமது பெரியவர்கள் செய்வது போல் வெத்தலை பாகு போட்டுக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் நேரம் 36 நிமிடங்கள். அந்த 36 நிமிடங்களில் நாம் வந்து வாஸ்து பூஜையை கட்டடம் கட்டுவதற்கு எதுவாக இருந்தாலும் சரி, அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அந்த இதான் வந்து ஈசானிய மூலையில் வந்து வாஸ்து பூஜை செய்யணும். இது வந்து அந்த 36 நிமிஷத்துக்குள்ளே முடியணும். இதுதான் வாஸ்து பூஜை என்பது. வாஸ்துவை பற்றி அறியாதவர்கள் என்றால் இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் வாஸ்துவை பற்றியே 150 பேர் அறிந்திருக்கிறார்கள். மீதி 50 பேர் பகுத்தறி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படி தெய்வத்தை நாம் ஒப்புக்கொள்கிறோமோ அதே போல் வாஸ்துவை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். வாஸ்து என்பது 4 மூலை என்பது ஈஸ்வரனுடைய மூலை, விநாயகருடைய மூலை, கன்னி மூலை, அக்னி பகவானுடைய மூலை, வாயு பகவானுடைய மூலை, ஆக தெய்வத்தை வைத்து தான் வாஸ்து. தெய்வம் இல்லை, தெய்வத்தை நம்புவர் அனைவரும் வாஸ்துவை நம்பித்தான் ஆக வேண்டும். வாஸ்துவன் நம்புவனுக்கு மிகவும் அதிர்ஷ்டம், வாஸ்துவை நம்பாதவர்களுக்கு அவர்களுக்கு தான் நஷ்டம். ஜாதகம் என்பது தப்பிக்கலாம். ஜாதகத்தில் 7.5 சனி என்று வரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் சொல்லி விடுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் எந்த சேனலை எடுத்தாலும் 7.5 என்று போட்டுக்கொண்டு ஒரு 15-20 ஜோதிடர்களுக்கு மேல் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஏக நமக்கு வரக்கூடிய ஆபத்து நமக்கு முன்கூட்டியே தெரிந்து விடுகிறது. எனவே அதிலிருந்து நமக்கு மதியால் விதியை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வாஸ்துவில் விதியாலும் வெல்ல முடியாது, மதியாலும் வெல்ல முடியாது. அமைப்பேப்படி அப்படித்தான் வாழ்க்கை. ஏன் வாஸ்துப்படி கட்ட வேண்டும் என்பதற்கு அன்றைய சித்தர்கள், அன்றைய அறிஞர்கள் சொல்லி வைத்த முறைப்படி நாம் வாஸ்துப்படி வீடு கட்டினால் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், குழந்தைகள் நன்றாக படித்து முன்னேறுவார்கள். என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் வந்ததே நான் சொல்கிறேன். நான் 40 ஆண்டுகளாக வாஸ்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். வாஸ்துப்படி வீடு கட்டிக்கொண்டு இருப்பவர்களுக்கு சௌபாகியம் நிச்சயம். வாஸ்துவினால் வரும் பாதிப்பு கணவன் மனைவிக்குள்ள உள் சண்டைகள், தகப்பனாருக்கும் மகனுக்கும் உள்ள சண்டைகள், வாழ்க்கைகள் சரியில்லை, வாழ்க்கை நிறை சரியில்லை, பணம் இல்லை, வந்த பணம் கையில் நிற்க மாட்டேன் என்கிறது, யாஸ்திரி செலவுகள், எப்படி பணம் வெளியேறுகிறது என்று வந்தவனுக்கு வாங்கி சம்பளம் வாங்கியவனுக்கே தெரியாதவர்கள் பணம் வெளியேறும். வந்தவனம் 20ஆம் தேதிக்குள் செலவழித்து விடும். இப்படி மோசமான கஷ்டங்கள் நிலவுகிறது. அதுக்கு மேல் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிகளும் அதிக கண்டிப்பாக அந்யோன்யமான வாழ்க்கை இருக்காது. இனிமேல் வருங்காலங்களில் வாஸ்து ரிலேட்டட் விஷயங்கள் நிறையா வந்து நான் வருங்காலத்தில் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் வாஸ்து பை எஸ்ஆர்டி யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க. நல்ல முறையில் உங்களுக்கு என் பணி நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்.